Hello friends, welcome to our channel. This is our channel Tecno Spark 8 Pro. Amazon official launch பண்ணிருக்காங்க. இதோட pricing பாத்தீங்கன்னா 10600 ரூபாய். இதோட unboxing பார்க்கணும் சேனல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். சோ நீங்க கிளிக் பண்ணி நீங்க unboxing வீடியோ பாருங்க. அது மாதிரி கீழ அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம சோஷியல் மீடியால எல்லாம் கொடுக்கிறேன். சோ அதையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Tecno Spark 8 Pro இதோட மொபைல் விலை 10600 ரூபாய். நாலு கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஒரு 6.78 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. இந்த எல்லோரும் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுக்கல, எந்த ஒரு டச் ஸ்லாம்பிங் ரேட்டும் கொடுக்கல. 500 நிட்ஸ் உள்ள ஒரு பிரைட்டான ஒரு கலர்ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், ஸோ கலர் சேச்சுரேஷனாக இருக்கட்டும், ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு அவுட்டோர்லேயுமே ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அதே மாதிரி இதில் எந்த ஒரு யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு சோசியல் மீடியாஸ் எந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் பார்த்தாலும் டிஸ்பிளே எந்த குறை சொல்கிற அளவுக்கு டிஸ்பிளே கிடையாது. டிசைன் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த பவர் சோப்பு இருக்கு பார்த்திங்களா, வரி வரியாக போட்டு அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சோப் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ரியல்மிலாம் செங்கற்கள் மாதிரி கொண்டு வந்திருக்கும் போது, காங்கிரீட்லாம் கொண்டு வந்திருக்கும் போது நாங்களும் சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சோப் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே Tecno Spark 8 Pro-ல பொறுத்தளவு இதோட ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 40 MP கேமரா, ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு 8 MP ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெக்ஸில் கொடுத்துருக்குற மாதிரியே எனக்கு பொறுத்தளவு தோணுது. ஏன்னா ரேம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு DDR3 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி கார்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 512 GB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது 4G நெட்ஒர்க்கு. ஏன்னா இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா G85 கொடுத்துருக்காங்க, ஒரு 12 ஆர்க்கிடெக்ட். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் மோடு ஏர்போர்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமரா செக்மெண்ட்லேயும் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி போர்ட்ரேட்டு வீடியோ எடுத்துக்க முடியும், 2K இல்லை டைம் லாக்ஸ் எடுத்துக்க முடியும், ஸ்லோ மோஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் 48 சொல்லும் போது எந்த ஒரு சென்சார்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது, இல்லை எந்த ஒரு ஓஎஸ்ஓ இஏஎஸ்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுமே 1080 வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி பார்த்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறது 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இந்த மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆயிருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் பிடிக்குது. ஏன்னா இதோட ஓஎஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களோட HIOS 7.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7.2 ஒரு பேட்டரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுது. இருந்தாலும் HIOS வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. Tecno வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா அவங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னும் டிசைன்ஸ் ஐகான் டிசைன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட கருத்து. ஸ்பார்க் 8 ப்ரோவில் கொடுத்தாலும் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 80 மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து சென்சார்னு பார்த்துட்டிங்கன்னா சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா அசோமீட்டரு ப்ராக்சிமிட்டி சென்சார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சார்னு பொறுத்தளவு ரெண்டு சென்சார் இங்கே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் திரும்பி அதான் சொல்கிறேன் டெக்னோவுக்கு. ஏன்னா டெக்னோவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, அது மாதிரி ஒரு பெரிய அதர் ரீஜியனில் வர சைனாலேருந்து வர பிராண்டுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு சில ஸ்பெக்ஸ்லாம் நிறைய கொடுத்து தான் ஆகணும். ஒரு சில கவர் பண்ணுற மாதிரி இந்த கேமிங் மோடு, ஸோ லேயர் டெக்னாலஜி, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். வந்து இன்னும் நிறையா ஃபைட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் போட்டி கொடுக்க முடியும். அதனால தான் திரும்பி சொல்கிறேன், இன்றைக்கி பார்க்கும்போது Tecno Spark 8 கம்பேர் பண்ணும்போது Spark 8 Pro வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ப்ரைசிங் 10600 ரூபா ப்ரைசிங் பண்ணிடுவாங்க. ஒரு 48 MP கேமரா எந்த ஒரு சென்சாரெலாம் மென்ஷன் பண்ணுறது, LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெஃபரன்ஸ் அட்டாச் கொடுத்துருக்கலாம், ஒரு 90 reference இன்னும் கொஞ்சம் இந்த மொபைல் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அதே மாதிரி சென்சாரும் கொஞ்சம் சென்சார்ஸ் கொடுத்துருக்கலாம், இன்னும் 2 மேக்னெட்டிக் சென்சாரு, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் சென்சார்ஸ் கொடுத்துருக்கலாம் எங்களை பொறுத்தளவு. பட் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது இந்த Tecno Spark 8 Pro பொறுத்தளவு. ஸோ 10500 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் 10500 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறையா பிராண்ட்ஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ்ஷான இருக்குது. ஆனால் இங்கே ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்க, G85 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா, டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மொபைலில் யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் G85 ப்ராசஸரை பொறுத்தளவு. அதனால் மொக்கெல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு சில விஷயங்கள், ஏன்னா 40 MP கேமரா இருக்கிறதுனால நல்லா தான் பிஹேவ் பண்ணோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சாம்சங் சென்சாராக தான் இருக்கும், அதனால் நல்லா பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே நல்லா தான் இருக்குது இந்த சென்சார். ஸோ 40 MP கேமரான்னு சொல்லும் போது நல்லா பிஹேவ் ஆகுது. ஆனால் எந்த சென்சர் இல்லை, மேக்ஸிமம் சாம்சங் சென்சாராக இருக்கும். ஆனால் இன்டோரில் அவுட்டோர்லேயுமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்குது Tecno 8 ப்ரோவை பொறுத்தளவு. அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ HIOS Tecno சைட்லேருந்து கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அடுத்த வட்டம் லான்ச் பண்ணும்போது, ஏன்னா
செவன் ப்ரோலேருந்து எயிட் ப்ரோன்னு ஒரு ஜம்பிங் கொடுக்கும்போது இங்கே ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது. 33 வாட் சார்ஜ், 5000 எம்ஏஹெச் பேட்டரி, ஆனால் வெயிட்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. சென்சார்ஸ்லாம் கம்மியான சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய அப்கிரேட் கொடுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ரேட்டோட ஒரு டச் சாம்பிங் ரேட்டோட கொடுத்தீங்கன்னா டெக்னோவை எல்லோரும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதோட அன்பாக்சிங் தான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே லிங்க்ஸ் இருக்குது, நம்ம சோஷியல் லிங்க்ஸ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.